Hi friends, welcome to Thunukumootai channel. So in this video, we will see what we are going to talk about. December 21, 2020, in our universe, we will see what we are அது என்ன நிகழ்வு அப்படிங்கறத தான் என்ன செய்ய போறோம் அப்படினா பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துணுக்குமுட சேனலுக்கு வர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம வாழக்கூடிய இந்த பிரபஞ்சம் பாத்தீங்க அப்படினா நிறைய அற்புதமான நிகழ்வுகளை வந்துட்டு தனக்குள்ள வச்சிருக்கு உதாரணமா ஒன்னு சொல்லணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த யுனிவர்ஸ் உருவானதே வந்துட்டு பெருவெடிப்பு கொள்கை மூலமா தான் உருவாச்சு அப்படினு என்ன செய்றாங்க அப்படினா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க சோ இந்த உலகம் உருவானதுல இருந்து இந்த யுனிவர்ஸ் உருவானதுல இருந்து கோள்கள் அப்படி சொல்லக்கூடிய பிளானட்ஸ் உருவானதுல இருந்து எல்லாமே வந்துட்டு பாத்தீங்க அப்படினா ஒரு அற்புதமான நிகழ்வுகள் தான் சோ ஒவ்வொரு வருடமும் வானத்துல அதாவது யுனிவர்ஸ்ல ஏதோ ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு சோ அதுல இப்போ டிசம்பர் 21 2020ல ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்க போகுது அப்படினு சொல்றாங்க அந்த அற்புதமான நிகழ்வை வந்துட்டு கிறிஸ்மஸ் ஸ்டார் அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க ஸோ என்னது இந்த அற்புதமான நிகழ்வு அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம் இந்த யூனிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 9 பிளானட்ஸ் இருக்குது அதில் வந்துட்டு ஒரு பிளானட் வந்துட்டு அதோடைய தகுதியை இழந்துட்டு தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க மெர்க்குரி வீனஸ் எர்த்து மார்ஸ் ஜூபிட்டர் சாட்டன் யுரேனஸ் நெப்டூன் ப்ளூட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பிளானட்ஸ் இதில் ப்ளூட்டோ அப்படிங்கக்கூடிய பிளானட் அந்த பிளானட் அப்படிங்கிறதுக்கான தகுதியை வந்துட்டு என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க அப்படின்னா சமீபத்தில் ஆராய்ச்சியாளர்கள் முடிவு பண்ணிட்டாங்க ஸோ அப்போ இப்போ மொத்த 8 பிளானட்ஸ் வந்துட்டு இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பிளானட்டாக வாழ்கிறோம் அது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் எர்த் அப்படிங்கக்கூடிய பூமியில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா மிச்சம் 7 கோள்கள் நம்மளை சுற்றி என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா வந்துட்டுருக்கு இந்த யூனிவர்ஸில் ஒவ்வொரு பிளானட்ஸும் சூரியனை மையமாக கொண்டு தனக்கான சுற்றுவட்ட பாதையில் வந்துட்டு சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ என்ன இந்த அற்புத நிகழ்வு அப்படிங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிளானட்ஸில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய வாயு கோள்கள் கேஸ் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூபிட்டர் அப்புறம் வந்துட்டு சாட்டர்ன் அதாவது வியாழன் அப்புறம் வந்துட்டு சனி கோள்கள் இந்த 2 மிகப்பெரிய கேஸ் பிளானட்ஸ் ரெண்டும் வந்துட்டு நெருக்கமாக வரக்கூடிய இந்த நிகழ்வை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் நிகழ்வு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அரிதான நிகழ்வா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அரிதான நிகழ்வு அப்படிங்கிறது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த ஜூபிட்டர்னாக இருக்கட்டும் இந்த சாட்டர்னாக இருக்கட்டும் ஒவ்வொரு 20 வருடத்துக்கும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெருக்கமாக வந்துட்டு போய்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த நிகழ்வை வந்துட்டு எல்லாராலையும் ஈஸியாக வந்துட்டு பார்த்துட முடியாது இந்த ஜூபிட்டர் அப்புறம் சாட்டர்ன் இந்த 2 பிளானட்ஸும் நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு 20 வருஷத்துக்கும் ஒரு தடவை நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த நிகழ்வானது வந்துட்டு பூமியில் இருந்து நேரடியாக பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது மிகவும் அரிதானது ஸோ இதை வந்துட்டு ஒவ்வொரு 20 வருடத்திற்கு இடையில் நிகழ்ந்தாலும் இதை எர்த்திலிருந்து பார்க்குறதுங்கிறது ஒரு அரிதான நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வு எப்போ பார்க்கப்பட்டது பூமியில் பார்க்கப்பட்டது பூமியில் இருக்கக்கூடிய மக்களால் பார்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 800 வருடங்களுக்கு முன்னாடி 1226 வருடத்தில் வந்துட்டு இந்த ஜூபிட்டர் அப்புறம் சாட்டர்ன் இந்த 2 பிளானட்ஸும் வந்துட்டு மிக நெருக்கத்தில் வந்துட்டு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஸ்டார் மாதிரியான ஒரு ஜொலிப்பில் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா காட்சி அளிச்சிருக்கு இந்த பிரம்மாண்ட நிகழ்வு வந்துட்டு நடந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 800 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ 2020ல் தான் இந்த நிகழ்வு நடக்க போகுது இதை வந்துட்டு எர்த்தில் நம்ம வந்துட்டு வெறும் கண்ணால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும் ஸோ இந்த வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய நிகழ்வுங்கிறது தான் வந்துட்டு 1226 அதுக்கு அடுத்த அந்த 800 வருடம் கழிச்சு இப்போ 2020ல் நடக்க போகுது அது வந்துட்டு எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் அதுவும் 21ல் இந்த டிசம்பர் 21க்கும் கிறிஸ்மஸ் ஸ்டாருக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்துட்டு டிசம்பர் 25ல் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஸோ இந்த டிசம்பர் 25ல்
நடக்கக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியக்கூடியது என்னென்னா ஸ்டார்ஸ். ஸோ எல்லாருமே என்ன பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னா ஒவ்வொரு கிறிஸ்டியன்ஸ் வீட்லேயும் வந்துட்டு இந்த ஸ்டார் அப்படிங்கிறது வந்துட்டு வெளிச்சம் அந்த ஸ்டார் வந்துட்டு என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா போட்டிருப்பாங்க. காரணம் ஜீசஸ் கிறிஸ்ட் பிறந்த அன்னை அன்று வந்துட்டு இந்த ஸ்டார் வந்துட்டு வானத்தில் தெரிஞ்சதா அப்படின்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு இந்த கிறிஸ்மஸ் ஸ்டாரை வந்துட்டு எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா இந்த ஜூபிட்டர் சாட்டர்ன் இது ரெண்டும் சேரக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒப்பிடுறாங்க. ஸோ இது வெறும் கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வடக்கு அரைக்கோளத்தில் வாழக்கூடிய இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் வாழக்கூடிய மக்கள் ஈஸியாக இந்த வெறும் கண்ணால் வந்துட்டு இந்த நிகழ்வை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 1226 இந்த நிகழ்வானது வந்துட்டு அப்போ வாழ்ந்த மக்களால் வெறும் கண்ணால் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா பார்க்கப்பட்டது. அதுக்கு அடுத்து 800 வருடங்கள் கழித்து இப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த அரிய நிகழ்வை வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு இந்த நிகழ்வு வந்துட்டு ஒவ்வொரு 20 வருடத்துக்கு இடையிலையும் என்ன செய்யும் அப்படின்னா நடக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதத்தில் நடக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாது. ஆனால் 20 வருடங்களுக்கு ஒரு தடவை நடக்கும். ஆனால் இந்த அற்புத நிகழ்வு அப்படிங்கிறது வந்துட்டு கரெக்டாக இந்த கிறிஸ்மஸ் வர்ற டைமில் டிசம்பர் 21 இந்த டைமில் வர்றது தான் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அற்புத நிகழ்வாக என்ன செய்யுது அப்படின்னா சொல்லப்படுது. இந்த டிசம்பர் 21 இன்னொரு இது இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்டர் சாலிஸ்டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்டர் சாலிஸ்டைஸ் ஒவ்வொரு வருஷமும் 2 மிக நீண்ட இரவு நாட்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 ஜூன் 21 இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 21. இந்த ரெண்டு காலகட்டங்களும் பார்த்தீங்க அப்படின்னா மிக நீண்ட இரவை கொண்டதாக இருக்கும். ஸோ இந்த அற்புத நிகழ்வோட இதுவும் என்ன செய்யுது அப்படின்னா சேர்ந்துக்கும் போது மிகப்பெரிய லெவலான ஒரு வானியல் நிகழ்வு அப்படிங்கிறது என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த ஜூபிட்டர் அப்புறம் வந்துட்டு சாட்டர்ன் இந்த ரெண்டு பிளானட்ஸும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1623 பூமிக்கு பக்கத்தில் வந்துட்டு இந்த நிகழ்வு வந்துட்டு நடந்திருக்குது. பூமியிலேருந்து ஈஸியாக பார்க்குற மாதிரியான நிகழ்வு நடந்திருக்குது. ஆனால் அந்த டைமில் என்ன செய்ய முடியல அப்படின்னா ஸ்டார் கேசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திர கூட்டத்தினால் என்ன செய்ய முடியல அப்படின்னா எர்த்துலேருந்து ஈஸியாக பார்க்க முடியல. ஸோ அதனால் இந்த நிகழ்வு வந்துட்டு இப்போது நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா பார்க்க முடியும். ஸோ என்ன ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜூபிட்டர் அப்புறம் சாட்டர்ன் இந்த ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி வந்துட்டு ஜொலிக்கிற அந்த நிகழ்வானது சன்செட்டுக்கு கொஞ்சம் அடுத்து என்ன செய்ய போகுது அப்படின்னா நடக்க போகுது. அப்போது சூரியன் மறைஞ்ச கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போகுது அப்படின்னா நடக்க போகுது. ஸோ அப்போது சூரியன் வெளிச்சம் வந்துட்டு என்ன செய்யும் அப்படின்னா இந்த ஜூபிட்டர் சாட்டர்ன் அந்த ரெண்டும் இணையக்கூடிய அந்த வெளிச்சத்தை காட்டிலும் சூரியனுடைய வெளிச்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் சன்செட் அப்படிங்கும்போது சூரியன் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா மறைய ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் நமக்கு பார்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய வெறும் கண்களால் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஐ டெலஸ்கோப் வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு கண்ணில் வச்சு பார்க்கக்கூடிய ஒரு டெலஸ்கோப்பை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இன்னும் பிரம்மாண்டமான இந்த ஜூபிட்டர் அப்புறம் சாட்டர்ன் அந்த ரெண்டும் இணைய போகக்கூடிய இந்த நிகழ்வை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி 1623 வந்துட்டு பூமியிலேருந்து பார்க்குற மாதிரியான நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் ஸ்டார் கேசிங் அப்படின்னு மூலயமா என்ன செய்ய முடியல அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியல. ஸோ இதுக்கு அடுத்த இந்த நிகழ்வு எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 15, 2080 இந்த நிகழ்வு நடக்க போகிறதா சொல்கிறாங்க. அது வந்துட்டு பூமியிலேருந்து பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா அப்படிங்கிறது அப்போ தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா சொல்ல முடியும். ஆனால் அடுத்த நிகழ்வு அப்படிங்கிறது வந்துட்டு மார்ச் 15, 2080 நடக்க போகுது. இன்னும் ஒவ்வொரு 20 வருடத்துக்கு ஒரு தடவை என்ன செய்ய போகுது அப்படின்னா இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த அற்புத நிகழ்வு அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது டிசம்பர் 21, 2020 அன்னைக்கு வந்துட்டு ஈவினிங் டைமில் என்ன செய்ய போகுது அப்படின்னா தெரிய போகுது. ஸோ விண்டர் சாலிஸ்டைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸை ஒட்டிய தினங்களில் இந்த நிகழ்வு நடக்க போகிறதுனால இதை வந்துட்டு கிறிஸ்மஸ் ஸ்டார் நிகழ்வு அப்படின்னு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.